Hello everyone, welcome to my channel. So in the video nama enna paaka porom appadina 10th standard 11th standard 12th standard moonu perukume english la paragraph question la full mark score pandrathu eppadi abindra full tip video paaka porom. Idha paakradhukku munnala neenga innum nama channel la subscribe pannalena marakama subscribe pannittu paarenga. So indha paragraph sambandhama neraiya perukku neraiya doubts vandirukku andha full doubts pathiyum அண்ட் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றதை பற்றியும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன இன்சிடெண்ட் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். 2019-2020 இந்த பேட்சில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஏபின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ நான் நேமை வந்து ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ ஏன்னு ஒரு ஸ்டூடெண்ட், பின்னு ஒரு ஸ்டூடெண்ட். இந்த ஏனுடைய இந்த ஸ்டூடெண்ட்னுடைய டோட்டல் மார்க் பார்த்திங்கன்னா 557 out of 600. இந்த பி ஸ்டூடெண்ட்னுடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா 480+ out of 600. இந்த ஏ ஸ்டூடெண்ட் இருக்கான் இல்லையா, இவன் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சூப்பராக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், இன்க்ளூடிங் இங்கிலீஷ். என்னோடய சப்ஜெக்ட்டும் சேர்த்து நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இவன். இந்த பி ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ் வந்து செம்மையாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், அவுட்ஸ்டாண்டிங்காக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து ஓரளவு அபோவ் ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மற்ற சப்ஜெக்ட்ஸ். இப்போது இந்த ஏன்ற ஸ்டூடெண்ட் இருக்கானே, இவன் தான் எப்போவுமே வந்து இங்கிலீஷில் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான். இவன் 9th என்கிட்ட தான் படித்தான், சாரி 10th என்கிட்ட தான் படித்தான். அவனுடைய மார்க் வந்து 99 out of 100. 11th என்கிட்ட தான் படித்தான், 97 out of 100. 12th இவனுடைய மார்க் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 89 மார்க் தான் 12th எடுத்திருந்தான். பின்ற ஸ்டூடெண்ட் வந்து இவன் பார்த்தீங்கன்னா 10th என்கிட்ட தான் இருந்தால், 11th என்கிட்ட தான் இருந்தால் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தது கிடையாது இங்கிலீஷில். ஆனால் 12th பார்த்தீங்கன்னா இந்த பீன்ற ஸ்டூடெண்ட் தான் ஃபஸ்ட் மார்க்கு, 98 out of 100. ஸோ எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே என்கிட்ட தான் படித்தாங்க, என்னுடைய நான் தான் அவங்கள வந்து ட்ரெயினப் பண்ணேன். பட் வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எப்போவுமே ஃபஸ்ட் மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இங்கிலீஷில் எந்த அளவுக்கு 11 மார்க் குறைஞ்சிருக்கு பாருங்கள். அப்போ இந்த பையனுடைய பேப்பரை வந்து ஜெராக்ஸ் அப்ளை பண்ணி வாங்கி நாங்கள் பார்த்தோம், என்ன அப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா, பேராகிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, எந்த பேராகிராஃப்க்குமே 3.5 மார்க்குக்கு மேலே போடலை. 3 பேராகிராஃப்லேயுமே 3.5 மார்க் தான் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, சம்மரைசிங் இருக்குது இல்லையா, அதுக்கு 4 மார்க் போட்டிருந்தாங்க. அப்புறம் லெட்டர் ரைட்டிங்க்கு 3.5 தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதிலேயே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6, 6, 1, 7 மார்க் தேவையில்லாமல் இவங்க அந்த பையனுக்கு வந்து மைனஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த பையனுடைய பேப்பர் வந்து வாங்கி பார்க்கல, ஓகேவா. ஸோ இவனை ட்ரெயினப் பண்ணவன் தான், நான் இவனையும் ட்ரெயினப் பண்ணேன். இவனை வந்து எப்படி பேராகிராஃப் எழுத சொல், என்னுடைய கிளாஸில் நான் எப்போவுமே வந்து பேராகிராஃப் எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, இந்த எஸ்ஏ டைப்பில் எழுதுகிற மாதிரி தான் நான் வந்து இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சினாப்சிஸ் போட்டு அதுக்கப்புறம் சைடு ஹெட்டிங்ஸ் போட்டு அது கீழே பேராகிராஃப் எழுதுகிற மாதிரி தான் எப்போவுமே ட்ரெயினப் பண்ணுவேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை. இது வரைக்கும் நல்ல மார்க் தான் வந்து வந்திருந்தது, பட் ஃபர்ஸ்ட் டைம் பேராகிராஃபில் இந்த அளவுக்கு மார்க் குறைஞ்சிருக்குது அப்படின்றது வந்து பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தான் அந்த டவுட்டே வந்துச்சு. இதே டவுட் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட கேட்குறீங்க, பேராகிராஃபை சிங்கிள் பேராகிராஃபாக எழுதணுமா இல்லை எஸ்ஏ டைப்பில் டாபிக் போட்டு டாபிக் போட்டு எழுதலாமா அப்படின்ற டவுட் கேட்குறீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, அப்படி இதுக்கான பதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ரெண்டுமே எழுதலாம், ரெண்டு மெத்தடுமே எழுதலாம். உங்களுக்கு மார்க் போடுறது அந்த வேல்யூஷன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாஃபை பொறுத்து, அவங்க போடவும் செய்யலாம் போடாமல் இருக்கலாம். இப்போ இவனுடைய பேப்பர், இந்த பையனுடைய பேப்பர் ஒரு ஸ்டாஃப் கிட்டே போயிருக்கும், அவங்க போடலை. இந்த பையனுடைய பேப்பர் இன்னொரு ஸ்டாஃப் கிட்டே போயிருக்கும், அவங்க போட்டிருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இவனுக்கு ஒரே ஒரு 1 மார்க்கில் மட்டும் மார்க் போயிருந்தது, மற்ற எல்லாமே கரெக்டாக அந்த 1 மார்க்கில் போன மார்க் மட்டும்தான். பேராகிராஃப்லாம் அவனுக்கு கண்டிப்பாக 5-5 மார்க் போட்டிருப்பாங்க, புரிஞ்சுதா. ஸோ நம்மளுடைய பேப்பர் எவாலுவேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாஃப் அவங்களுடைய மூடை பொறுத்து, அவங்க நினச்சா மார்க் போடலாம், நினைக்கலனா மார்க் போடாமையும் குறைக்கவும் செய்யலாம். அது எஸ்ஏ டைப் க்வெஸ்சன் பேராகிராஃப் தான் கிடையாது, சிங்கிள் பேராகிராஃபாக எழுதியிருக்கவங்களுக்கும் அதே ரூல்ஸ் தான். சிலர் என்ன நினைக்கலாம், எஸ்ஏ டைப்பில் எழுதினா தான் மார்க் போட முடியும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். நீங்கள் பேராகிராஃபை எப்படி படிச்சிருக்கீங்களோ அப்படியே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே கடவுள் விட்ட விதி, அதுக்கு மேலே நமக்கு மார்க் எவ்வளோ வருதோ அதுதான். ஸோ அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, ஓகேவா. ஓகே, இப்போ இந்த பேராகிராஃபை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, அதாவது சிங்கிள் பேராகிராஃபாக எழுதுறதா இருந்தால் எத்தனை பேஜஸ் எழுதலாம், சிங்கிள் பேராகிராஃபோ இல்லை எஸ்ஏ டைப்பில் எழுதுறதோ எத்தனை பேஜஸ் எழுதலாம் அப்படின்னா, மினிமம் 3 பேஜஸ் எழுதுங்க.
குறைஞ்சபட்சம் மூணு பக்கம் எழுதுங்க. ஓகேவா? சிங்கிள் பேராகிராஃப் எழுதினாலும் சரி, அல்லது எஸ்ஏ டைப்பில் எழுதினாலும் சரி. இதில் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போது எஸ்ஏ டைப்பில் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் இப்போ எஸ்ஏ டைப்பில் எழுதுறீங்க, அப்போ என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட் பேஜில் ஒரு பாக்ஸ் போடணும். இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன எழுதணும்னா, இப்போ ப்ரோஸ் பேராகிராஃப் அப்படின்னா அந்த ப்ரோஸ்னுடைய நேம், அதனுடைய ஆத்தர் நேம், அதுக்கப்புறம் அந்த ப்ரோஸ்க்குன்னு ஒரு தீம் இருக்கும், அந்த தீம் இது மூணையும் எழுதணும். இதே போயம் பேராகிராஃப்னா போயம் நேம், போயட் நேம், தீம். சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப்னா சப்ளிமெண்ட்ரி நேம், ஆத்தர் நேம், கேரக்டர்ஸ் இருந்தால் கேரக்டர்ஸ் எழுதிக்கலாம் தீமுக்கு பதிலாக. எழுதிட்டு அடுத்து சினாப்சிஸ், சினாப்சிஸ்னு போட்டு அந்த பேராகிராஃபில் வரக்கூடிய டாபிக்ஸை அப்படியே வரிசையாக ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிட வேண்டியது. இதை மட்டுமே ஒரு பேஜுக்கு எழுதுங்க, எஸ்ஏ டைப்பில் எழுதுறதா இருந்தால். அடுத்து செகண்ட் பேஜில் நீங்கள் டைரெக்டாக பேராகிராஃப் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் இன்ட்ரொடக்ஷன் போட்டு பேராகிராஃப் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து லாஸ்ட்டாக முடிக்கும் போது, ஒரு மூணாவது பேஜில் முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாரல் எழுதி முடிங்க, மாரல். ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுங்கள் எஸ்ஏ டைப்பில் எழுதுறதா இருந்தால். ஒருவேளை நீங்கள் சிங்கிள் பேராகிராஃபாக எழுதுறீங்க அப்படின்னா இந்த ப்ரோஸ் ஆத்தர் தீம் இது வந்து சேம் தான், காமன் தான். இங்கேயே நீங்கள் பேராகிராஃப் எழுத ஆரம்பிச்சுருங்க. அப்படி எழுதும்போது இன் பிட்வீன் நடுவில் அந்த பேராகிராஃபை கட் பண்ணி நடுவில் அந்த இப்போ ப்ரோஸ் பேராகிராஃப் எழுதுறீங்கன்னா அந்த ப்ரோஸ்லேருந்து ஒரு மூணு லைனை எடுத்து இதில் எழுதுங்க. அடுத்து மறுபடியும் பேராகிராஃப் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், பேராகிராஃப் மாதிரியே எழுதுங்க. ஸ்பே லைன் எதுவும் விடாமல் கண்டினியூஸாக எழுதுங்க. அடுத்து அப்படியே வரும்போது இங்கே ஒரு பாக்ஸ் போட்டு அந்த போயமில் போயட்டில் ப்ரோஸ்லேருந்து ரெண்டு மூணு லைன், இது மாதிரி மூணு பேஜுக்கு எழுதுங்க சிங்கிள் பேராகிராஃபாக எழுதுகிறாருந்தால். ஒருவேளை இது போயம் பேராகிராஃபாக இருந்தால் இந்த லைன் வந்து போயம் லைனை எடுத்து எழுதுங்க. சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபாக இருந்ததுன்னா சப்ளிமெண்ட்ரியிலேருந்து ரெண்டு லைனை எடுத்து எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள், குறைஞ்சபட்சம் மூணு பக்கத்துக்கு பேராகிராஃபை வந்து எழுதுங்க. இது எல்லாருக்குமே காமனானது, 10th ஸ்டாண்டர்டுக்கும் 11th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் இது காமன். இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா அஞ்சு மார்க் போடுவாங்க உங்களுக்கு. பேராகிராஃப் வந்து அஞ்சு மார்க் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எழுதுங்க. ஓகேவா? ஸோ எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.